ஆசனிகாலும் தேட்டி வந்து நாலு மாத்திரை வீதம் காலை வெறும் வயிற்றில வந்து உணவு உட்கொள்வதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அதுக்கப்புறம் மூணு நாள் 12 மாத்திரை அந்த மாதிரி சாப்பிட்டா கோவிட்லேருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம். எனவே அது ஒரு முக்கியமான ஒரு ஹோமியோபதி மருத்துவத்திலே இன்றைக்கு வந்து கண்டுபிடித்து அரசு ஆணையம் வந்து அதுக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஏன்னா இது உபயோகிக்கலாம் சொல்லிட்டு அரசு ஆணையம் கூட தமிழ்நாடு அரசால் வந்து இதை வந்து உபயோகப்படுத்தலாம் என்ற அந்த ஒரு வந்து வெளியிடப்பட்ட நிலையில் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொண்டு மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துகின்றனர். இப்போ நம்முடைய டாக்டர் வந்து ஹோமியோபதி மருத்துவ கவுன்சிலுடைய தலைவர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் இது பற்றி விளக்குவார்கள். ஏதாவது கேள்விகள் கேட்டாலும் அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க கொஞ்சம் வந்து டாக்டர் மிக்க நன்றி. சத்தமா பேசுங்க கொஞ்சம். ஹோமியோபதி மருத்துவத்தில் ஆர்சனிக் ஆல்பம் அவர் பேசிட்ட முதல்ல ஆர்சனிக் ஆல்பம் 30C அப்படிங்கிறது மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வந்து பரிந்துரை செய்கிறது. இது வந்து மத்திய ஹோமியோபதி ஆராய்ச்சி கழகம் வந்து பரிந்துரை செய்த ஒரு மத்திய ஆராய்ச்சி கழகம் பரிந்துரை செய்த மருந்தை வந்து மத்திய அரசு வந்து அங்கீகரித்து அட்வைசரி நோட்டா அனைத்து மாநிலங்களும் பயன்படுத்த அறிவுரை கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசும் இதற்கான ஆணையை கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதியே வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இதில் ப்ரிவென்ஷனாக வந்து ஆர்சனிக் ஆல்பம் 30C அப்படிங்கிற மருந்தையும் அதாவது சிம்டம்ஸ் பேசிஸில் கோவிட் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதற்கு வந்து பதிவு பெற்ற மருத்துவர்களினுடைய ஆலோசனையின் பேரில் ரெஸ்டாக்ஸ் இப்பட்டோரியம் பர்போலியட்டம் ஜெல்ஸ்மியம் பிரயோனியா போன்ற மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அரசு ஆணையிட்டு இருக்கு. அதன்படி வந்து மருத்துவர்களும் சிறந்த சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. தற்போது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே இப்போ வந்து ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் தனித்தனி ஒரு மதிப்பு உண்டு. அதனுடைய அங்கீகாரத்துலேயுமே அதில் நிறையா வந்து செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தா ஆங்கில மருத்துவத்தில் ஹைட்ரோக்ளோரோக்கின் மாத்திரையும் கபசுர குடிநீர் சித்த மருத்துவத்திலையுமே ஆயுர்வேதம் யுனானி மருத்துவத்திலையும் சில மருந்துகளை வந்து மத்திய அரசும் பரிந்துரை செஞ்சிருக்கு. ஹோமியோபதி மருத்துவத்துக்கு இந்த மருந்து வாசனை காலம் 30C வந்து பிரிவென்ஷனாக அனைத்து வயதினரும் சிறு பிறந்த குழந்தையிலிருந்து கர்ப்பிணி பெண்கள் அதாவது மற்ற நோய்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முதியவர்கள் அனைவருமே வந்து இதை எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல பாதுகாப்பாக இருக்கும். இது அது சொல்லப்போனால் இப்போ வேக்சின்ஸ் அமைச்சர் பெருமகனார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க வேக்சின் அடிப்படையில் தான் இதுவும் வந்து இருக்கும். ஹோமியோபதி மெடிசன்ஸ் பார்த்தோம்னாக்க ஆக்சுவலாக ஒத்த மருத்துவ முறையில் தான் நோய் எதிர்ப்பு திறனை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற தத்துவம் அமைச்சர் கூறின கருத்துலேயே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இது வந்து கோவிட் சிம்டம்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே சிம்டம் வந்து ஆர்சனிக் ஆல்பம் அப்படிங்கிற மருந்து வந்து இருக்குது. அதனோட குறிகள் இருக்குது. அதனால் இது வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஆர்சனிக் ஆல்பம் அப்படின்னா பாய்சன் அப்படின்னு சொல்லி பயந்துட வேண்டாங்க. அதில் இருக்கிற நுண்ணிய சக்தியை வந்து மருந்துகளை வந்து குறைச்சு வீரியப்படுத்தி அதை வந்து நுண்ணி அளவு மருந்தினுடைய மூலப்பொருளே இருக்காது. அதை வந்து டைனமைஸ் பண்ணி 30C கொடுக்குறோம். இது படிப்படியாக அடுத்து 200C 1M அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செய்வாங்க. அதை வந்து பயன்படுத்தலாம். மற்ற குறிகள் இருந்தாலும் மற்ற மருந்துகள் இருக்குது, அதை வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் கோவிட்டை பொறுத்தவரையில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் நிறையா வந்து உணர முடியுது. நிச்சயமாக வந்து இது வந்து பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது அனைத்து மருத்துவர்களுடைய கருத்து. தமிழ்நாடு ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சில் மூலமும் நாங்கள் வந்து இதற்கான அனைத்து விவரங்களையும் திரட்டி நாங்கள் வந்து இங்கே தர விரும்புகிறோம். ஆமாங்க, ஒரு மாசம் கழிச்சா போதும். அது ஒரு மாசம் அதாவது 4 மாத்திரைகளை தினசரி வந்து எடுக்கணும். அது வந்து 60 சைஸ் அப்படிங்கறது வந்து சைஸ் அது. இதே வந்து 60 சைஸ்ல இருக்கிறது வந்து ஒரு மாத்திரை எடுத்தா போதும். வாயில போட்டு நம்ம நாக்கில் வச்சு சப்பி சாப்பிடணும். ஏன்னா இது நரம்பு தூண்டுதல் தான் முக்கியம். நரம்பு தூண்டுதல் இருக்கு. இப்போ மூலப்பொருளாக இழிக்காதனால இது வந்து ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருந்தாவோ இல்லை கபசுர குடிநீர் எடுத்துக்கிட்டு இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ஷன் இருக்காது. மற்ற மருந்துகளை வந்து மற்ற நோய்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கப்ப கூட இதில் வந்து எந்த ரியாக்ஷனும் இருக்காது. சார், இப்போ சென்னையில் நோயில் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மருந்து மூலமாக அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகை செய்யப்படும். இதற்கான அரசு ஆணைகளை வந்து மத்திய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் வந்து நேற்று பார்த்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் சாரும் ADGP சாரும் வந்து இதுக்குள்ளே ஆலோசனையில் செஞ்சுட்டு இருக்காங்க. கமிஷனர் ஆஃப் இந்தியன் மெடிசன் கணேஷ் சாரும் அவர் வந்து நேற்றே வந்து இதற்கான மருந்துகளை தெரிவித்து எப்படி வந்து முழுமையாக வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் வந்து துரிதமாக ஏற்பட்டுருக்காங்க. கூடிய விரைவில் அனைத்து ஜோன்லேயும் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து முதல்ல சர்க்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கொடுத்துருக்கு தமிழ்நாடு முதலியும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துக்கு மேலே வந்து
தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் ஆர்சனிக் ஆல்பம் வந்து ஹோமியோபதி மருத்துவர்களால் வந்து வழங்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கு. இப்போ அரசாணையும் தெளிவாக இருக்கு. அதனால் வந்து அரசு முழுமையாக வந்து எல்லா விதமான ஆக்கம் ஊக்கம் வந்து அவருக்கு அளிக்கின்ற சூழ்நிலை வந்து அவர்களை வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து முழுமையாக மக்களிடத்துக்கு கொண்டு செல்வதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. இப்போ நம்ம அதனால தான் இப்போ ராயபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ராயபுரத்தில் ஸ்டார்ட் பண்றோம், ராயபுரம் மண்டலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ராயபுரம் மண்டலம்ன்றது ராயபுரம் அதே போல எழும்பூர் கூட 1699 பேருக்கு, அதுதான் ராயபுரத்தில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டாக்டருடைய அந்த அட்வைஸை வாங்கிட்டு இன்னும் மற்ற தொகுதியில் எல்லாமே கொடுக்கறது வேண்டிய ஏற்பாடு பண்ணுவோம். அந்த கட்சியை பொறுத்தவரை வந்து ஆதி திராவிட மக்கள் அருந்ததியர்களுக்கு குறிப்பாக வந்து பட்டியல் இன மக்களுக்கு வந்து எந்த மரியாதையும் வந்து அவர்கள் கொடுப்பதில்லை. அதனோட வெளிப்பாடு தான் அந்த கட்சியிலிருந்து முதல் கட்டமாக விபி துரைசாமி வந்து வெளியேறி இருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் வந்து வெளியேறுவாங்க. இது வந்து கோவிட் சிம்டம்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு, அதாவது ஒரு நோய் வந்து வைரஸ் தொற்று இருக்கு அப்படின்னா அதே நோய் வந்து திரும்ப வந்து தாக்காது. பெரும்பாலும் சில வைரஸ் தொற்று பொறுத்தவரையில் ஜென்ரலாக இப்போ வந்து சார்ஸுகளை பெற்றவங்களே வந்து திரும்ப வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உதாரணமாக வந்து சிக்கன் பாக்ஸ் வந்து ஸ்மால் பாக்ஸ் இருக்குது, சிக்கன் பாக்ஸில் வந்து அந்த பசுவமைங்கிறது வந்து தாக்கப்பட்டிருந்தால் பெரியமை வந்து தாக்கலை, அதே வந்து ஒரே ஃபேமிலி அப்படிங்கிறப்ப அது வராது. இப்போ வந்து தாக்கம் இருந்தால் தான் அது வந்து பர்மனன்ட் ரெமெடி அப்படிங்கிறது வந்து நம்ம நோட்டில் நம்ம உடம்புல வந்து ஒரு இனிட்டி இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். அது பி செல்ஸ் அப்படிங்கிறது இம்யூன் செல்ஸ் இருக்குது, அது மெமரியில் வச்சுருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து எந்த விதமான தாக்குதலும் இருக்காது. இப்போ இது வந்து மெடிசனல் சிம்டம்ல வந்து நம்ம கொடுத்துருக்கிறத 1 மந்த்துக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், அதை வந்து ரிப்பீட் பண்ணணும். இது வந்து சில பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போ சென்சிடைஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஏற்கனவே நோய்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொட்டன்சி தகுந்த மாதிரி மருத்துவர் பதிவுபெற்ற மருத்துவர் வந்து தமிழ்நாடு கோமியது மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு 6500 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட அணுகுனா அவங்க அந்த சிம்டம்ஸ் படி 200 CI இல்லை 30 CI இல்லை ஒன்றும் கொடுக்குறதா அப்படிங்கிறது தெரியும். மற்ற மருந்துகள் அரசு பரிந்துரை செய்திருக்கக்கூடிய மருந்துகளையும் வந்து அனைவரும் வந்து எடுத்துக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ மறைந்த முதலமைச்சர் அவருடைய வாழ்ந்த வேதா இல்லத்தை அரசுரிமையாக்குவதற்கான ஒப்புதல் ஆளுநர் வழங்கியிருக்காரு. ஸோ முழுமையாக அரசுரிமையாக்குவதற்கு எத்தனை காலம் இல்லை? இப்போ இது வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டு மக்களும் சரி, அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இலைக்கழகத்திலிருந்து தலைமை கழகம் வரை எல்லோரும் வந்து ஒரு மகிழ்ச்சி கொள்ள விஷயம். அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அம்மா வந்து பிறந்து வாழ்ந்து அந்த மறைந்த அந்த இல்லத்தை வந்து நினைவில்லமாக ஆக்கப்பட வேண்டும். எனவே அந்த கனவு வந்து இன்றைக்கு வந்து அரசால் வந்து குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கு அந்த கருத்துக்கு வந்து வலிமை செய்யக்கின்ற வகையில் எல்லா நடவடிக்கை எடுத்திருக்காரு. இப்போ ஏற்கனவே வந்து 5000 ரூபாய் தடைக்கால நிவாரணம் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அது வந்து 10-15 நாள் தான் கொடுக்க வேண்டியது, முன்கூட்டியே கொடுத்துட்டோம். ஒன்று அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் ஃபேமிலிக்கு வந்து ஒரு 68 கோடி ரூபாய் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் மீனவர் நல வாரியத்தில் 491000 பேர் இருக்கிறாங்க. அந்த 491000 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா, அதாவது மீனவர் நல வாரியத்தில் 1000 ரூபா, அது ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 36 லட்சம் வந்து டோட்டலாக வந்து அமைப்பு சாரா நல வாரியத்தில் வந்து உறுப்பினர்கள், அதில் வந்து மீனவர் வந்து அதில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வருவாங்க. ஸோ இந்த 491000 பேருக்கும் ஏற்கனவே 1000 ரூபா முதலமைச்சர் உத்தரவில் கொடுக்கப்பட்டு இப்போ மறுபடியும் வந்து ஒரு 1000 ரூபா வந்து நேற்றிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேற்றிலேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால் வந்து 450000 மேலே போயிருக்கு, மீதி பேருக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே போயிடும் அது. ஸோ இது வந்து 1000 ரூபா நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அவங்களுடைய வந்து பிள்ளைகள் அப்படி இருந்தால் கிட்டத்தட்ட 4 பேர் இருந்தால் 4000 ரூபா ஒரு வீட்டுக்கு வரும். அதே போல் 2 பேர் இருந்தால் 2000 ரூபா வரும். குறைஞ்சது வந்து ஒரு வீட்டுக்கு 2000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபான்னு சொல்லி அப்படி வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதில் Like this video, like it, share it and subscribe it. And also comment for this video, please. Thank you. Have a wonderful day.